ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை யூனிகான் கேர்ள்ல எபிசோட் நம்பர் 19. தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹீரோவும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கும் போது பின் வந்து கதவை திறப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ கதவை அப்படியே அடைச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயின் சென்ஸுக்கு வந்துட்டு, ஐயோ கதவை யாரோ தட்டினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. பின், நீயா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பின் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எதுவும் ஆகலை, நான் இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ஸ்கார்பை கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து பின்னோட மூக்குலேருந்து
கிளாசஸ் மட்டும்தான் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய எல்லா பெயிண்டிங்கையும் பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஆர்ட் ஒர்க்குமே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, இது என்னோட அங்கிளோட ஆர்ட் கேலரி, இங்க ஒரே ஒரு ரூம்ல மட்டும்தான் நாங்க ஸ்டே பண்ணுவோம், மத்தபடி எல்லாருமே வந்து இங்க இருக்கக்கூடிய ஆர்ட்ஸை பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பின் அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒயின் பாட்டில பாக்குறாங்களா, இது ரொம்ப நாள் ஆன ஒயின், சூப்பரா இருக்குமே அப்படின்னு திரும்பி எல்லார்கிட்டையும் காட்ட போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஹுவான் பின் கிட்ட கேக்குறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேர் ஆயிட்டாங்க, நம்ம ரெண்டு பேரும் பேர் ஆகி ஏன் படிக்க கூடாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது பின் ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸ் வந்துருது. அதனால பின் உடனே அதை போயிட்டு வாங்கிட்டு அதுல ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்கை மட்டும் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது, அதனால அவங்க அந்த ட்ரிங்கை பார்த்தா அதுல ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ற மாதிரி எழுதி இருக்கும். அதை நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயினை பார்க்க விடாம தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே பின் கையில வச்சிருந்த ட்ரிங்கை ஹீரோ வாங்கிட்டாங்க. உடனே பின் சொல்றாங்க, இதனை ஹீரோயினுக்காக ஆர்டர் பண்ணது, அவகிட்ட கொடு அப்படின்னு. ஹீரோ சொல்றாங்க, நான் இதைதான் குடிப்பேன், எனக்கு இந்த பிளேவர் தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. பின் வந்து பிளீஸ் இது நான் ஹீரோயினுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணது, பிளீஸ் தந்துரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இல்ல இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடிச்சிடுறாங்க. அப்புறமாவும் பின் சும்மா விடல, எனக்கு கொடு எனக்கு கொடு அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்துட்டு இருக்காங்களா. இதை நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்துங்க, எனக்கு காஃபியும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நான் இருக்கிற இடம் எல்லாத்தையும் சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃபைட் அப்போ நிக்கலையா, அப்ப டீமர்ஸ் எல்லாருமே நாங்களும் இங்க இருக்கக்கூடிய இடத்த சுத்தி பார்க்க போறோம், நீங்களும் வேணா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹுவான் பின்ன போயிட்டு இழுத்துட்டு, பின் வா நம்ம ரெண்டு பேரும் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பின்ன கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கோவத்துல இருக்காங்க, பின் ஏதோ ஒண்ணு பண்றா, பின்னுக்கு ஹீரோயின் ஒரு பொண்ணுதான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த காஃபி கப்ல எழுதி இருந்ததை அப்படியே கிழிச்சு தன்னோட பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஆர்ட் கேலரியில இருக்கக்கூடிய எல்லா பெயிண்டிங்ஸையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பின் வித்தியாசமா நடந்துக்கிறானே, எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ பின் நம்ம ஹீரோயினை தேடி ஹீரோயின் ஹீரோயின் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு ஹீரோ ஒரு இடத்துல டிராயிங் வரைவாங்கல்ல அந்த ரூம்குள்ள போயிட்டு கதவை மூடிட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் பின் ஹீரோயினை காணாம அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நம்ம எதுக்காக இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஏன் உனக்கு தெரியாத அவன் எதுக்காக இப்படி பிகேவ் பண்றான்னு உன்கிட்டயே நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின், நிஜமாவே எனக்கு தெரியல, நீங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு வித்தியாசமா தான் பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட காஃபிக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே வியர்டா தெரியுது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, உன்னை யார் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்க சொன்னது, அவனுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, அவனுக்கு எப்படி என்ன பிடிக்கும், அந்த ஸ்கார்ப் வந்து ஒரு தப்பான பிரசன்ட் அப்படின்றது அவனுக்கே தெரியுமே, நான் அவன்கிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே, ஹஸ்கி டாக் தானே நான் அவனுக்கு பிரசண்டா கொடுத்தது, அதுதான் நம்ம ரெண்டு பேர்கிட்டயே ஒண்ணு ஒண்ணு இருக்கே, அதனால அவன்கிட்ட இருக்கணும் தானே நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா நீ கொடுத்த கிஃப்ட் சின்ன பொருளா இருக்கலாம், ஆனா அதுல உன்னோட சின்சியாரிட்டி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நிஜமாவே அவனுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவன் இந்த மாதிரி பிகேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஆமா அதே மாதிரிதான் நான் போட்டிருக்க இந்த ஸ்வெட்டர் நீ கொடுத்த பர்த்டே கிஃப்ட், ஆனா இதை நீ தைக்கிறதுக்காக ஒரு மாசம் நைட் ஃபுல்லா உட்காந்து தச்சிருக்க, அப்படின்னா இதுல உன்னோட சின்சியாரிட்டி எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு குழப்பமாயிடுது, அதனால டக்குன்னு அங்கிருந்து எழும்புறாங்களா. அப்போ ஹீரோ வரைஞ்சிட்டு இருந்தா அந்த டிராயிங் கீழே விழுந்துருது. அதை ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட டிராயிங், அதாவது ஹீரோயின வரைஞ்சி வச்சிருக்காங்க, அதனால ஹீரோயின் அதை பாத்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா ஹுவான் ஜயா இனி ஒருத்தவங்க மூணு பேரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது ஜயா கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டு நம்ம பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகக்கூடாது இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜயாவுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, அதனால ஜயா கத்துறாங்க, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நான் பாஸ் ஆகுவேன் ஃபெயில் ஆகுவேன் அதுல எதுக்காக நீ வந்து தலையிடுற, நான் ஃபெயில் ஆகவே மாட்டேன், கண்டிப்பா நான் பாஸ் மட்டும் தான் ஆகுவேன், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபப்பட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப ஹுவான் வந்து ஜயாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, என்ன ஆச்சு, என்னைக்குமே ஜயா இந்த மாதிரி கோபப்பட்டு கத்த மாட்டானே, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜயாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, இத்தனை வருஷத்துல முதல் தடவை அவன் கிட்ட இவ்வளவு கோபப்பட்டு பேசி இருக்கான், எதுக்காக இப்படி பேசினா அவனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதே எனக்கு தெரியல, நான் ஸ்கூல் படிக்கும் போது சீனியர்ஸ் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த நேரத்துல ஜயா தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சீனியர்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினா, அது மட்டும் இல்லாம எனக்கு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணா, அதனாலதான் ஸ்கூல் ஹை ஸ்கூல் காலேஜ் இப்படி எல்லாமே நான் அவன் கூட வந்துகிட்டு இருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், அது மட்டும் இல்லாம என் கிட்ட விளையாடுறது ஜாலியா இருக்கிறது எல்லாமே அவன் தான், அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் எதுக்காக இன்னைக்கு கோபப்பட்டான் அப்படின்றதுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹுவான் சொல்றாங்க, ஏதாவது ஒரு
ரீசன் அவனுக்கு இருக்கும். கண்டிப்பா அவனோட ரீசன் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ணலாம். அதுக்கப்புறமா அவன் மறுபடியும் உன்கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிருவான் சரியா அப்படின்னு. அதுக்கு ஜயாவோட ஃப்ரெண்டும் சீக்கிரமா அவனை சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எங்க கட் பண்ண நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் தனியா வெளியில இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கொட்டாவியா வந்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்கல, அதுக்கப்புறமா கவனிச்சுட்டு ஹீரோயினோட டேபிள் அப்படியே தன்னோட பக்கமா இழுக்கிறாங்க. ஹீரோயின் வந்து துடிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல போயிடுறாங்களா. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா நீ கவனிக்காம உன் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா தூங்காம கவனி அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் உன்னோட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் தானே, எனக்கு வேற இந்த சன்லைட்ல இருக்கும் போது தூக்கம் தூக்கமா வருது, இந்த மாதிரி ஒரு சீனரியில தூங்காம வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ நிஜமாவே ஒரு பண்ணி தான் அப்படின்னு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒண்ணு பண்ணி கிடையாது, நீ தான் பண்ணி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டயோமோ டயோமோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி டயோமோ அப்படின்றது ஐ லவ் யூல அர்த்தம், அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அதனால ஹீரோ அப்படியே சிரிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, நான் ஒண்ணு பண்ணி மூஞ்சு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சிரிச்சுட்டே சொல்றாங்க, உன்னோட ரிவிஷன் எல்லாத்தையும் நீ பண்ணிட்டியா, நீ ரிவிஷன் பண்ணிக்கிட்டு நான் உனக்காக ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ போனதுதான் உண்டு, ஹீரோயின் திரும்பவும் தூங்கி அப்படியே விழுந்துடுறாங்க. இங்க கட் பண்ணா ஜயா மொபைல நோண்டிட்டு இருக்காங்களா. அப்போ ஹுவான் போயிட்டு ஜயா கிட்ட பேசுறாங்க, உன்னோட ஃப்ரெண்டுக்கு லோ பிளட் சுகர் வந்துட்டு அவன் மயங்கி விழுந்துட்டான், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. உடனே ஜயா அடிச்சு பேரண்ட் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஓடுறாங்க. அவங்க அங்க படுத்து கிடப்பாங்களா, ஜயா உடனே ஏ எலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எடுத்து வாயில போட்டு கொடுக்குறாங்க. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, எலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு வந்து வெறும் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஜயா கண்டுபிடிச்சிடுறாங்களா, நீங்கிட்ட போய் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டை கீழே போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சு போக போறாங்க. அப்ப ஹுவான் சொல்றாங்க, அவன் ஒண்ணும் போய் சொல்லல, அவனுக்கு நிஜமாவே நீ அவன்கிட்ட பேசாதது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ஜயாவோட ஃப்ரெண்டும், ஆமா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, ஸ்கூல் காலேஜ் ஹை ஸ்கூல் எல்லாத்துலயுமே நான் ஒன்னு ஃபாலோ பண்ணி தான் வந்தேன், எக்ஸாம்ஸ்ல நம்ம பாஸ் ஆகல அப்படின்னா நம்மளால விளையாட முடியாது, அந்த ப்ரெஷர்ல தான் நான் உன்கிட்ட கத்தி பேசிட்டேன், சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜயாவும், நான் ஒரு நல்ல கோல் கீப்பரா இல்ல, நான் உங்களோட டீம்ல இருக்கிறதே லேகிங்கா இருக்குது, என்னாலதான் நீங்க தோத்து போயிட்டீங்களோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குது, அதனாலதான் நான் இந்த எக்ஸாமை எழுதணுமா வேண்டாமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன், உங்களோட டீம்ல உங்களுக்கு உதவாத ஒருத்தனா நான் இருக்க விரும்பல அப்படின்னு ஜயா சொல்றாங்க. உடனே ஹுவானும் ஜயாவோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ எங்களுக்கு ஒரு நல்ல கோல் கீப்பர், நீ இல்ல அப்படின்னா கண்டிப்பா வேற யாராலையுமே கோல் கீப்பரா இருக்க முடியாது, நீ தான் எங்களோட பில்லரே, நீ இல்லாம நாங்க எந்த கேமும் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜயா உடனே அப்படியே சிரிக்கிறாங்க. ஹுவான் உடனே ரெண்டு பேரோட கையையும் பிடிச்சு சேர்த்து வச்சுட்டு, தயவு செஞ்சு இனி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜயா இன்னும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா, அப்போ வெயில் அடிக்கும். நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினோட கண்ணில் வெயில் படாம இருக்கிறதுக்காக கையை அப்படியே மறைச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கதை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பின் வந்துடுறாங்க. பின் நம்ம ஹீரோயினோட நேம சொல்லி கூப்பிடுறாங்களா, அப்போ ஹீரோ திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயின் டக்குன்னு எழும்புறதுனால ஹீரோட கை ஹீரோயினோட பேஸ்ல அடிச்சிடுது. உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நான் கொஞ்ச நேரம் தான் தூங்குறேன், அதுக்கு எதுக்காக நீ என்ன அடிக்கிற அப்படின்னு. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லல. இப்போ பின் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ ரொம்ப நேரம் படிச்சுட்டல, அதனால ஒரு வாக் நம்ம போயிட்டு வரலாமா, அப்ப கண்டிப்பா ரிஃப்ரெஷ் ஆயிருக்கும்னு. ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே சரி ஓகே நீ வாக்கிங் போ அப்படின்னு ஹீரோயின நடக்க விட்டுட்டு பின்ன அப்படியே புடிச்சு இழுத்து, நீ எங்க போற அவ பின்னாடி, நீ உட்காந்து படி, நீ ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டியா, நான் உனக்கு இப்ப எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்றேன், அதனால வந்து உட்காந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் பேப்பரை முடி, அப்படின்னாதான் நீ எந்த நிலைமையில இருக்க, உனக்கு என்ன ட்ரைனிங் தரணும் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கு பின் கேக்குறாங்க, நான் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நீ நல்ல மார்க் எடுத்துட்டியா, இல்ல இல்ல ஃபெயில் ஆகாம தப்பிக்கணுமா, டீம்ல இருக்கணுமா, அதனால ஒழுங்கா இதை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேப்பரை கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட பின் போயிடக்கூடாது அப்படின்னு பொறாமையில தான் நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட டிராயிங் ரூம் லைட்டா திறந்து கிடக்குமா, அதுல ஒரு பிளாக் அம்பர்லா இருக்கும். அந்த அம்பர்லாயை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அதை போய் பார்க்கணும் தோணும். ஏன்னா பிளாக் அம்பர்லால W அப்படின்ற சிம்பிள் வச்சுதானே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பனியில இருக்கும் போது யாரோ கொண்டு வந்து கொடையை வச்சுட்டு போனாங்க, அதனால அதை யோசிச்சு பார்த்துட்டு இதுதான் அந்த கொடையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. இதுலயும் W அப்படின்னு எழுதி இருக்குமா, அதனால அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு கூகுள் சர்ச் பண்றாங்க, இந்த W அப்படின்ற பிராண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கூகுள் சர்ச்ல ஒரு பிராண்டுமே அந்த மாதிரி இல்லைன்னு காமிக்குது. இப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அன்னைக்கு அப்படின்னா அந்த கொடையை வச்சுட்டு போனது ஹீரோ தான், எனக்கு பக்கத்துல ஹீரோ கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி கொடை இருக்குது, நல்ல பையன் தான் ஹீரோ அப்படின்னு. இங்க சீன் கட்டாவது, இப்ப அங்கிள் ஷாப்பிங் முடிச்சுட்டு
வெளியில வராங்களா, அப்போ ஒருத்தவங்க வந்து இடிச்சிடுறாங்க. அதாவது க்ரோசரி ஷாப்போட ஓனர் இருப்பாங்கல்ல, அவங்கதான் இடிச்சிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அங்கல கவனிச்சிருந்திருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா அங்கிள் பார்த்தோன்னே நீயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி ஓகே இவனுக்கு இனி ஒரு பேக்கெட் மில்க கொடுத்துருங்க, ஏன்னா நான் தான் அவனோட கீழே தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு ஷாப்ல இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம அங்கிள் சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, ஆல்ரெடி நான் அதை டிஸ்கவுண்ட்ல தான் வாங்கிட்டு வந்தேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீ என்னோட கையில இருக்கக்கூடிய வாட்சை நாசம் பண்ணிட்டேன்னு. அதுக்கு க்ரோசரி ஷாப் ஓனர் சொல்றாங்க, சரி ஓகே எவ்வளவு காசு வேணாலும் நான் பே பண்றேன், எவ்வளவு அதுக்கு ஆகும்னு. அதுக்கு அங்கிள் $9,600 அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஷாப் கீப்பருக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு, அவ்வளவு டாலரா, அதுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா கோச் வந்துடுறாங்க. கோச் வந்த உடனே அங்கிள் பாத்துட்டு இருக்காங்களா, அப்ப கோச் சொல்றாங்க, உன்னோட வாட்ச் ரோலெக்ஸ் வாட்ச், அது மட்டும் இல்லாம அது $9,600 வருதா, கண்டிப்பா கிடையாது, இது ஃபேக் வாட்ச், இது வந்து ரோலெக்ஸ் கிடையாது, இது ரோலோ, கண்டிப்பா இது ஃபேக் வாட்ச் தான், எனக்கு நல்லாவே தெரியும், பிளாட்ஃபார்ம்ல வாங்கிட்டு வந்து ஒருத்தனை ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஷாப் கீப்பருக்கு கோவம் வருது, என்ன நீ சொல்ற, இது பொய்யான வாட்சா, நீ என்கிட்ட இருந்து பொய் சொல்லிட்டு காசு வாங்கலாம்னு நினைக்கிறியா, இரு இரு சிசிடிவி கேமரால கண்டிப்பா இது பதிஞ்சிருக்கும், அதனால ஒரு நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோச் வந்துட்டு அந்த ஷாப் கீப்பரோட கையை பிடிச்சிட்டு, நீங்க எதுவுமே இதை கண்டுக்காதீங்க, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு டேட் போலாம் அப்படின்னு டேட்டிங்க்கு கூட்டிட்டு போறாங்க. இது அங்கிள் பார்த்தோடனே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க, ஏன்னா கோச்சா தான் அங்கிளுக்கு பிடிக்குமே, இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் வின் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்ப ஹீரோயினை பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா, அப்ப ஹீரோ மறுபடியும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல, இதை எதுக்காக நீ ஹீரோயினுக்கு கொடுக்க ட்ரை பண்ண அப்படின்னு அந்த கார்டை எடுத்து காமிக்கிறாங்க. உடனேயே பின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இவனுக்கு ஹீரோயின் ஒரு பொண்ணுதான் அப்படின்னு தெரியவும் செய்யாது, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மயாவோ அவளோட சிஸ்டர் அப்படின்றதும் இவனுக்கு தெரியாது, என்ன பண்றது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து அந்த பேப்பரை வாங்கிட்டு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணனுக்கு எனக்கு டைமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க கட் பண்ண அங்கிள் சோகமா வெளியில நடந்துட்டு வராங்களா, அப்போ அவங்களுக்கு டான்சிங் கோச் கால் பண்ணி குடிக்க கூப்பிடுறாங்க. உடனே நம்ம அங்கிளும் கிளம்பி போறாங்க. ஆக்சுவலி டான்சிங் கோச்சுக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும், அங்கிளுக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும், அதனால ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து மயா கிட்ட சொல்றாங்க. அப்ப மயா சொல்றாங்க, கண்டிப்பா ஹீரோவுக்கும் உன்ன பிடிச்சிருக்கும், அதனாலதான் ஹீரோ உன்ன ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றான், ஆனா அவனுக்கு தான் நீ ஒரு பொண்ணுனே தெரியாதே, ஒரு பையன்னு நினைச்சே உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டானா, ஏன்னா இந்த உலகத்திலேயே அவன் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரே பொண்ணு நீ தான், உன்ன கிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வேற எல்லாத்தையுமே அவனால பாக்க முடியும், தன்னையே தான் கண்ணாடியில பாக்கணும்னா கூட அதை உன்ன கிஸ் பண்ணா மட்டும்தான் நடக்கும், அதனால அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குமோ அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு பின் வந்துட்டு ரெண்டு மூவி டிக்கெட்ஸோட நிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த மூவி டிக்கெட்ஸ் வாங்கி பார்த்துட்டு, ஓ டைட்டானிக் மூவியா, இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் மூவிக்கு ரெண்டு பசங்க போறத நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. அதுக்கு பின் சொல்றாங்க, எனக்கு பொண்ணுங்க கூட போக பிடிக்கல, அதனாலதான் நான் ஹீரோயினை கூட்டிட்டு போகலாம்னு நினைக்கிறேன், ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட், அவளை கூட்டிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ மூவிக்கு அவளை கூட்டிட்டு போகலாம், ஆனா நீ எந்த மாதிரி ஒரு மூவிக்கு கூட்டிட்டு போற, ஒரு ரொமான்டிக் மூவிக்கு ஒரு பையனை கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கரெக்டா உள்ள வந்துட்டாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அப்போ பின் போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மூவி போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு வேற பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் இடையில பூந்துட்டு, கண்டிப்பா உங்களை நான் மூவிக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன், ஹீரோயினுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கும், அதனால எக்ஸாம் முடிச்சுட்டு உங்க கூட எல்லாம் வரமாட்டா, அது மட்டும் இல்லாம இந்த ரூம்ல பேச வேண்டிய டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா தூக்கம் வருது, அதனால நீ வெளியில போ அப்படின்னு பின்ன வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சோகமா வந்து செப்பல கழுதிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ கேக்குறாங்க, எதுக்கு நீங்க சோகமா இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நாளைக்கு எக்ஸாம் நான் எப்படி எழுத போறேனே தெரியல, அது மட்டும் இல்லாம எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்றதுக்கு வெளியில போலான்னு இருக்கேன், நீ என்ன பிளான் பண்ணிருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ, நான் எதுவும் இப்ப பெருசா பிளான் பண்ணலன்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நாளைக்கு நான் மயாவை கூட்டிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போகலான்னு நினைக்கிறேன், நீயும் யாரையாவது லவ் பண்ண அப்படின்னா கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் இன்னும் அவகிட்ட என்னோட லவ்வை ப்ரொபோஸ் பண்ணலன்னு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் உடனே சோகமாயிட்டு அவங்களோட பெட்ல போய் படுத்துட்டு, உங்களோட லவ் சக்சஸ் ஆகுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாவே தூங்கிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சொன்னதே ஹீரோயின் தான், ஆனா அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாதே. இங்க கட் பண்ணா மயாவோட ஷாப்ல பல்ப் சரியிருக்காத, அத அவங்க சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பின் அங்க போயிருப்பாங்க. அப்போ ஒரு சத்தம் கேக்குமா நல்லா, உடனே மயா அப்படியே பயந்து கீழே விழ போவாங்க, பின் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறாங்க. ஆக்சுவலி பின்னுக்கும் மயாவுக்கும் இப்ப கொஞ்சம் கனெக்ஷன் உருவாயிருக்கு. இப்போ பின் சோகமா இருந்ததை பார்த்தோடனே மயா கேக்குறாங்க, என்னாச்சு உனக்கு, நீ உன்னோட லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணலையா இன்னும் அந்த பொண்ணு கிட்டன்னு. அதுக்கு பின் சொல்றாங்க, ஆமா நான் இன்னும் அந்த பொண்ணு
கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணவே இல்ல, அவளுக்கு ஏ மேல ஃபீலிங்ஸ் இருந்த மாதிரியே தெரியலன்னு. அதுக்கு மயா சொல்றாங்க கண்டிப்பா ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னா நீ அவளை சும்மா விட்டுடணும். ஆனா எதையுமே டெஸ்ட் பண்ணாம எப்படி தெரியும்? அதனால நீ உன்னோட முயற்சியை கைவிட்டுறாத, நான் உனக்காக கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிப்பேன். இந்த உன்னோட மில்க், இதை குடிச்சிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. பின்னும் அதை வாங்கிட்டு பாய் சொல்லிட்டாங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் நடக்கும் போதே நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க கண்டிப்பா இவன் டேட்டிங்கு போவான். இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானாவை கூட்டிட்டு தான் டேட்டிங் போவானா இருக்கும், ஏன்னா இவன் நானாவை தான் லவ் பண்றான் அப்படின்னு மனசுக்குள்ள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. டீமர்ஸ் எல்லாருமே அதே மாதிரியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ இன்னைக்கு டேட்டிங் போறதானே, நானா கூட தானே போ போற அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நானா ஷாப்பிங்க்கு அவங்களோட ஃப்ரெண்டு கூட வந்திருப்பாங்க. ஹீரோ கூட டேட்டிங் போகணும் அப்படின்னு நானா ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோவை டேட் கூப்பிடணும் அப்படின்னா இவங்க கிட்ட நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கணும் இல்ல, அதனாலதான் பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நானா ஆன்லைன் வந்தாச்சு. நானா ஆன்லைன் வந்த உடனேயே சானுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ரெண்டு பேரும் சாட் பண்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீ ஆன்லைன் வந்திருக்கேன், நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நானா சொல்றாங்க இன்னைக்கு எனக்கு கேம் விளையாடுறதுக்கு மூட் இல்ல, நான் இன்னைக்கு ஹீரோ கூட டேட் போடுறதுக்காக ட்ரை பண்ண போறேன், அதனால பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சானுக்கு ரொம்ப கோவம் வருது, இவ ஏன் கூட கேம்ல கல்யாணம் பண்ணிட்டா, ஆனா என்னோட பிரதர் எல்லாம் கூட டேட் போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காளே, இவ என்ன சீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஏதோ கேம்ல கல்யாணம் பண்ணது உண்மையாவே கல்யாணம் பண்ண மாதிரி சான் கோவப்பட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்ப எக்ஸாம் முடிஞ்சோடனே தனியா ஒரு ரோட் சைட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஷாப்ல ஒரு செயினை பாக்குறாங்க, அதுல யூனிகானோட சிம்பிள் போட்டிருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு பின்னாடிதான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. கண்ணாடியில நம்ம ஹீரோயின் செயினை பார்க்க போறாங்களா, அப்போ ஹீரோ தெரியுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, நீ மயா கூட தானே டேட் போறதா சொன்ன, இப்ப தனியா வந்திருக்க அப்படின்னு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்படி சமாளிக்க போறாங்க, நம்ம ஹீரோ அவங்களோட லவ்வை எப்படி ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.